இப்போது நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று பயணிக்கிறோம். நாங்கள் இடம்பெறுகின்ற ஒரு கூட்டணி அரசா 2026 இருக்கும் என்று நான் கணித்திருக்கிறேன். நாங்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டணி அமைச்சரவை 2031 அல்லது 36 தமிழ்நாட்டில் அமையும் என்று ஏற்கனவே முன்னணி பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு நேர்காணல் வழங்கியிருக்கிறேன். அதாவது கோவில் கட்டுவதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, கட்டட்டும். ஆனால் நீங்கள் சொன்னபோது 10,000 கோடி ரூபாயில் பட்டேலுக்கு சிலை வைப்பது, ராமருக்கு கோவில் கட்டுவது என்பது தேவை. தமிழ் இந்தியாவில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் தங்கள் எதிர்கால வாழ்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு 1,000,000,000 மக்கள் இந்தியாவில் இன்னமும் 3 வேளை உணவுக்கு வழி இல்லாமல் பட்டினியாகவும் தமிழ்ச்சமூகம் உள்ளிட்ட பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான விழாக்களை ஆளுகின்ற ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய கொள்கையே. திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துவார், என்னுடைய மண்ணில் பிறந்த வாடிய பெயரை கண்டபோதுதான் வாடினேன் என்ற வள்ளலாரை அவர் வந்து சனாதன தலைவர் என்று சொல்வார், தமிழ்நாடு என்று அழைக்க மாட்டேன் தமிழகம் என்று அழைப்பேன் என்று சொல்வார். இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆக தகுதி இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஒரு நிமிடம் கூட பதவியில் நீடிப்பதற்கு தன்னுடைய தகுதியை இழந்த ஒருவராகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் பிரச்சனை, இவர்களுடைய பிரச்சனைக்கு நான் தான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன், குரலற்ற மக்களின் அனைத்து குரலாக எப்படி தமிழக சட்டமன்றத்தில் எனது குரல் ஒலிக்கிறதோ அதுபோன்று நாடாளுமன்றத்திலும் எமது கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும். அதற்குரிய இடங்களை நான் கேட்பேன். அது தருமபுரியா, சேலமா, கடலூரா அல்லது கன்னியாகுமரியா என்று தீர்மானிக்கிறது கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுக. கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக உரிய இடத்தை நாங்கள் கேட்போம். கொடுக்கிற இடத்தில் பெரிய கட்சி இருக்கிறது, அந்த கட்சி தான் முடிவு செய்யும். மாநில அரசு பதவிகளில் 100% தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பும், ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். நீ பீகார் வேலையை பீகார் ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை 90% பீகாருக்கே கொடு, தப்பு இல்லை. தமிழ்நாட்டை 100% வேலையில் 90% தமிழர்களுக்கு கொடு, மீதி 10% இந்திய முழுக்க சுயிட்சி முறையில் யார் வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா 90% வேலையை இந்திக்காரனுக்கும் 10% வேலையை அந்தந்த மாநில மக்களுக்கும் பிச்சை போடுறாங்க. இந்த நிலைமை கூடாது. அதனால தான் இன்றைக்கி இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் வேலை வாய்ப்பில் பெருகிச்சு. தொழில், வர்த்தகம், வணிகம் எல்லாவற்றையும் இன்றைக்கு வட இந்தியர்கள் அபகரித்து கொண்டார்கள். தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை தட்டி பறித்து கொள்ளுகிறார்கள். அந்த பறிப்பிலிருந்து தமிழ் சமூகத்தை காப்பதற்கு தான் நான் தொடர்ந்து போராடி வருகிறேன். எங்களுடைய மாநில பொதுக்குழு மாநாடுகளிலே தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசு கூறிய அழுத்தம். உதாரணத்துக்கு ஈரோட்டு மஞ்சள் வணிகம் நம்ம கைவிட்டு போச்சு, சேலத்தில் கொலுசு வணிகம் நம்ம கைவிட்டு போச்சு, என்னுடைய முந்திரி வணிகம் நம்ம கைவிட்டு போச்சு, தங்க வணிகம் நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்கிட்ட இருந்துச்சு கைவிட்டு போச்சு, நம்முடைய கோயம்புத்தூர் நாயக்கர்கள் நாயுடுகிட்ட இருந்த தொழில் வணிகம் இன்றைக்கி போச்சு, ஈரோடு ஜவுளி வணிகம் தமிழர்கள் கையில் இருந்து போச்சு, நாமக்கல் முட்டை வியாபாரம் ஏற்றுமதிக்கு ஒத்த ஒருசராக வந்துட்டான், இரும்பு அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கேமரா டிஜிட்டலு இந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்லாப் போடுற வேலை இருக்குல்ல டைல்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உக்காந்துட்டாங்க. அதனால் இது அனுமதிச்சா நாளை தமிழ்நாடு என்கிற ஒரு நாடு ஒரு கலப்பின மாநிலமாக இது மாறும். தமிழனுடைய மொழி அழிவும் தமிழனுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவுக்கு பேராபத்தாக மாறும். ஆக இதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து ஸ்டேட்டு என்ட்ரி லைன் பர்மிட் முறை வேணும் அப்படின்னு. ஒரு திட்டத்துக்கு மக்கள் வராங்கனாக்கா வந்துட்டு அதை திட்டம் முடிச்சுட்டுனா அவங்க போகணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இங்கே அஸ்ஸாம் பவன் உருவாக்கியிருக்காங்க, பீகார் பவன் உருவாக்கியிருக்கிறாங்க, ஒரிசா பவன் உருவாக்கியிருக்கிறாங்க. தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை நியமனம் செய்து ஒரே அட்டை ஒரே குடும்ப அட்டை, நம்முடைய வரிப்பணத்தில் ரேஷன் கடைக்கு பொருளை வாங்கி அவனுக்கு கொடுக்கணும்னு இந்திய அரசு சட்டம் சொல்லுது. இது எல்லாம் பேராபத்து எதிர்காலத்தில் விளைவிக்க கூடும் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக 150 தமிழ் அமைப்புகளை இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை என்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி தொடர்ச்சியான போராட்டங்களை நான் முன்னெடுத்து வருகிறேன். இப்படியாச்சும் அவங்களுடைய இலக்கு வந்து தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. தமிழ்நாட்டை எப்படியாச்சும் மதத்தின் பெயரால் மக்களை பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டி இங்கே வந்து பாரதிய ஜனதா கால் ஒன்ற வேண்டும் வேறுன்ற வேண்டும் என்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியாக அடிக்கடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே தெரிய மாட்டேங்கிறது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு மாவட்டத்தில் சுற்றிட்டு இருக்கிறேன், அப்படிலாம் இங்கே நடக்குது. ஆக இது எல்லாம் வந்து அவங்க பிஜேபி வந்து இங்கே வேகமாக கால் ஊன்றணும் அப்படின்ற அந்த முனைப்பில் வேகமாக அந்த பணியை அவங்க செஞ்சுக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.